who is going to speak now? குழந்தைங்க இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்ட்டு சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி இப்போ ஐயா கூட பேசும்போது உங்களுடைய பிரின்சிபலும் பேசும்போது ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் இண்டிபெண்டன்ஸ் டே, ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் காந்திஜி, ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் ஆல் தி லீடர்ஸ். அதாவது when you do this children, I just want to share with you certain things. நீங்க எல்லாம் படிக்கிற குழந்தைங்க, நான் வந்து ஒரு ஆசிரியர்ங்கிற முறையில் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன், நாட் எஸ் எ சீஃப் கெஸ்ட். பேரண்ட்ஸும் இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட முக்கியமான சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேம்மா. அதாவது எப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து குழந்தைங்க நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ ஆன்லைன் டீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கு. நம்ம நார்மலி வென் வி டாக் டு சில்ட்ரன், வி டெல் தம் எதுக்கு படிக்கணும், எல்லாம் போர் அடிக்குது, வீட்டில் உட்காந்து படிக்கிறோம் என்ற பல விதமான கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் வரலாம். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் கிளாஸ் 9, 10, 11, 12, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் மனசில் வரலாம். எதுக்கு படிக்கணும், படித்தாதான் எங்களால் பண்ண முடியுமா என்கிற ஒரு கேள்விகள் வந்து உங்கள் மனசில் வரலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன், ஒன் திங் ஐ லெட் மீ ஷேர் வித் யூ. இப்போ நம்ம கண்ணுக்கு மேலே இந்த புருவம் இருக்கு பாருமா சில்ட்ரன், கேன் யூ சீ திஸ்? புருவம்னு சொல்கிறோம் இல்லை, இந்த புருவம், இந்த புருவம் வந்து வேஸ்ட் ராஜா, தண்டம், புருவம் தண்டம் தானே. இப்போ பார்க்கலாம், நீங்கள் நிறைய சினிமாலெல்லாம் பார்க்கலாம், அதை அப்படியே எடுத்துட்டு பென்சில் அதில் வரைஞ்சிக்குவாங்க. அப்போ புருவம் தண்டம் வேஸ்ட். எஸ், ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் நிம்மதியாக அப்படி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அப்படி பேசணும்னா புருவத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. பட் வென் ஐ ரன் இன் அ ஹாட் சன், இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் பிடி கிளாஸ் போகிறீங்க, பிடி மாஸ்டர் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வாங்க அப்படிங்கிறாரு, வெயிலில் நீங்கள் சுற்றிட்டு வரீங்க, அப்போ உங்களுக்கு வேர்வை வருது. இந்த வேர்வை வந்து உப்பு தண்ணி, உப்பு தண்ணி கண்ணுக்குள்ளார போச்சுன்னா ஆகும், கண்ணு எரியும் இல்லையா? கண்ணுக்குள்ளார உப்பு தண்ணி போச்சுன்னா கண்ணு எரியும். அப்போ தான் புருவம் என்ன பண்ணோம்னா அந்த வேர்வை அப்படி பிடிச்சி கொண்டு போய் ஓரமாக தள்ளும். புருவத்துடைய என்ன வேலைங்கிறது வந்து நிம்மதியாக இருக்கும்போது புரியாது, ஒரு கஷ்டத்தில் தான் நமக்கு புரியுது புருவத்துக்கு என்ன வேலை அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கல்வி. கல்வி படிக்கும்போது ஏன் எங்களை படிக்க சொல்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ படிக்க சொல்கிறாங்க, டீச்சர் படிக்க சொல்கிறாங்க, எதை படிக்க சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. படிக்கும்போது தெரியாது, படித்து முடித்த பிறகு தான் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் சந்திக்கும்போது வி அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இந்த எஜுகேஷனை வந்து நீங்கள் வந்து படிக்கும் பொழுது ஹாலிஸ்டிக்காக படிக்க ஆரம்பிங்க. இப்போ கிளாஸில் வந்து நீங்கள் சொல்லும்போது, இப்போ நான் வந்து பேசிக்கலி இக்காலஜிஸ்ட்மா, இப்போ இன்னைக்கு வந்து சுதந்திர நாள், சுதந்திர நாள் அன்னைக்கு நான் வந்து காந்திஜி பற்றியோ, நேரு பற்றியோ, ராஜேந்திர பிரசாத் பற்றியோ, அல்லது முந்தி இருந்த பல விதமான சுதந்திர வீரர்கள், தியாகிகள், அவங்கெல்லாம் தங்களுடைய சந்தோஷத்தையும் தங்களுடைய உயிரையும் தியாகம் செஞ்ச மக்களால் தான் இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக வாழறோம். இப்போ நாங்கள் சந்தோஷமாக வாழறோம்னா எப்படி எங்கள் சுற்றுச்சூழல் இருக்கணும்? ஆல் லைஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் சில்ட்ரன். காற்று உயிரற்ற பொருள், நாம் உயிருள்ள பொருள் சொன்னாங்க, கரெக்டு. ஆனால் அந்த உயிரற்ற காற்றை என் உடம்புலேருந்து வெளியே எடுத்துட்டா நான் என்னவா மாறுவேன்? ஒரு உயிரற்ற பொருளை மாறுவேன். அதே மாதிரி தான் தண்ணி, வாட்டர் இஸ் நான் லிவிங்கிறோம், நாங்கள் லிவிங். அந்த நான் லிவிங் வாட்டரை வெளியிலேருந்து எடுத்துட்டா நம்ம உடம்புலேருந்து நம்ம என்னவா மாறுவோம்? டெட், நான் லிவிங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வரணும்னா நீங்கள் எல்லாம் பயங்கரமாக வந்து சுற்றுச்சூழலுக்கும் ஒர்க் பண்ணணும். உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் நிறைய படிக்கணும் ராஜா. நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்கன்னா, டீச்சர்ஸ் நீங்களும் கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கிங்க, எஸ்பெஷலி டீச்சர்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அது அடுத்தது நான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன். டீச்சர்ஸ் ஒரு பெரியவரை வந்து ஒரு குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக எக்ஸிபிஷன் போகிறார், எக்ஸிபிஷன் போகிறார், ஜாலியாக போகிறார். எக்ஸிபிஷன் அன்றைக்கி வந்து காணும் பொங்கல், காணும் பொங்கலுக்கு எவ்வளோ ரஷ் இருக்கும், பயங்கர கூட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிற நேரத்தில் அந்த சின்ன புள்ளியை பார்த்து பெரியவர் சொல்கிறாரு, அதை பார், அழகாக ஏதோ ஜோடிச்சிருக்கிறாங்க பாரு ரெட் கலரில் அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு தெரியலையே அப்படின்னு. உடனே அந்த பெரியவர் அந்த குழந்தையை தூக்கி தான் தோல் மேலே உட்கார வச்சு இப்போ சொல்கிறாரு பார் அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை சொல்லுது, அந்த ரெட்டா ஜோடிச்சு இருக்குது நல்லா இருக்கு, ஆனா அதை தாண்டி இன்னொன்று ப்ளூ கலர்ல இருக்கு, அது இன்னும் அழகா இருக்கு அப்படிங்கிறார். அது பெரியவர் கண்ணுக்கு தெரியல. அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா அந்த குழந்தை பெரியவருடைய தோல் மேல உட்கார்ந்துட்டு இருந்தது. டீச்சர்ஸ், அவர் சில்ட்ரன் ஷுட் நோ மோர் தென் அஸ். இன் டீச்சிங் வி ஹாவ் டு கம்யூனிகேட் இன் சச் எ வே
that our children, our students learn more, know more, educate more. That is the purpose of education. Education is not rote memory. Education is going to be based on case studies here afterwards. I'm talking to you as a curriculum committee member of the government of Tamil Nadu. So when you start planning in that way, please make the education holistic. அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்மா ஒரு சின்ன அட்வைஸ் தயவு செய்து கேட்டுக்கோங்க. அப்பா தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு அப்படியே வாக்கிங் போறாரு. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அப்பா தன்னுடைய சின்ன பொண்ணை கூப்பிட்டு வாக்கிங் போறாரு. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நடுவில் நிறைய தண்ணி இருக்கு. தண்ணிக்கு மேலே ஒரு பலகை இருக்கு, ஒன் ஸ்மால் பிளாங்க் ஆன் வாட்டர். அது மேலே நடந்து போகணும். அந்த குழந்தைய பார்த்து அப்பா சொல்றாரு, என் கையை பிடிங்கிறாரு. அந்த குழந்தை இப்படி தலையை திரும்பி, நீ என் கையை பிடி அப்படிங்கிறது. அப்பாவுக்கு கோபம் வருது, ஏண்டா நீ கையை பிடிச்சா என்ன, நான் கையை பிடிச்சா என்ன, கையை பிடி அப்படிங்கிறாரு. அந்த சின்ன குழந்தை சொல்லுது, அப்பா நான் உன் கையை பிடிச்சா வழுக்கி விழுந்தா கையை விட்டுருவேன்ப்பா, ஆனா நீ என் கையை பிடிச்சனா நான் வழுக்கி விழுந்தாலும் நீ என் கையை விடமாட்டப்பா. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ், இட் இஸ் ஹூ இஸ் ஹோல்டிங் ஹூஸ் ஹேண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ பேரண்ட்ஸ், குழந்தைங்க எவ்வளோதான் வளர்ந்தாலும் ப்ளீஸ் சீ டு இட் தட் யூ டேக் கேர் ஆஃப் தெம். அண்ட் குழந்தைங்க, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பிஃபோர் ஐ கன்க்ளூட். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த போர்ட்டரை பார்த்துருப்பீங்க, இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்குறாரு பாருங்க, அவரை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் என்ன தூக்குறாரு, லக்கேஜ் தூக்குறாரு. லக்கேஜ்னா என்ன, வெயிட். அவர் என்ன தூக்குறாரு, வெயிட்டை தூக்குறாரு. ஒரு போர்ட்டர் ரயில்வே ஸ்டேஷன் என்ன தூக்குறாரு, வெயிட்டை தூக்குறாரு. ஒரு வெயிட் லிஃப்டர், அவர் என்ன தூக்குறாரு, அவரும் வெயிட்டு தான் தூக்குறாரு. ஆனால் அந்த வெயிட் அதிகமாக ஆக, கணம் அதிகமாக ஆக, போர்ட்டருக்கு அது பாரம், வெயிட் லிஃப்டருக்கு அது கௌரவம், கோல்டு மெடல் கிடைக்கும். ஸோ வெயிட் அதிகமாக ஆக போர்ட்டராக இருந்தீங்கன்னா பாரம், வெயிட் லிஃப்டராக இருந்தால் கௌரவம். உங்கள் கையில் இருக்குது ராஜா. உங்களுக்கு வர பரீட்சைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வருகின்ற இந்த சோதனைகள் இருக்கட்டும், வாழ்க்கையில் இந்த காம்படிஷன்ஸ் இருக்கட்டும், இது எல்லாம் தான் வெயிட், அதான் கணம். நீங்கள் வாழ்க்கையில் போர்ட்டராக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை வெயிட் லிஃப்டராக இருக்க விரும்புகிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட், டோன்ட் அட் ஆல் கெட் டிசப்பாயிண்டட். அண்ட் சில்ட்ரன், லைஃப்பில் என்ன வேணாலும் படிங்க. டாக்டர் படித்தா தான் பெரியவன் ஆக முடியும், இன்ஜினியர் படித்தா தான், பெற்றோர்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன், இன்ஜினியரிங் படித்தா தான் பெரியவர் ஆக முடியும், கம்ப்யூட்டர் படித்தா தான் அப்படின்னு கிடையாது. எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் பேஷனோடு படித்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கம் அப் இன் லைஃப். ஸோ சில்ட்ரன், ஸ்டடி வெல். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் டிசைட் பண்ணுங்கள், ஐ வுட் லைக் டு ஸ்டடி சம்திங் கிரேட், ஐ வில் ஹாவ் சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3, இது எது கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் படிப்பேன், மனசால படிப்பேன், சந்தோஷமாக படிப்பேன், படிச்சுட்டு நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய பல கஷ்டங்களில் இருக்கிறாங்க. ஏன்னா சடன்லி ஆன்லைன் டீச்சிங், நம்ம டீச்சர்ஸுக்கு அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கூட எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது. திடீர்னு ஜூம், வெபெக்ஸ், கூகுள் மீட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை வார் ஃபுட்டிங்கில் பண்ணாங்க, ஆன்லைன் டீச்சிங் பண்ணாங்க. நீங்கள் அவங்க குழந்தைங்களோட உட்காந்து ஹெலிகாப்டர் பேரண்டிங் பண்ணி டீச்சர்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த குழந்தைங்களை எப்படி மோல்ட் பண்ணி நல்லா முன்னுக்கு கொண்டு வருவோம்ங்கிற ஒரு நல்ல காரணத்தோட இந்த முயற்சியில், இந்த இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில், லெட் அஸ் டேக் எ டிசிஷன் தட் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் பிளெண்டட் லேர்னிங் அண்ட் வி வில் அச்சீவ் வண்டர்ஃபுல் கோல்ஸ். இஸ் தட் கிளியர்? Good luck to you all. Thanks for this opportunity. Thanks to the management, to the principal, and to all the staff for associated with it. Thanks to dear parents and dear children. Happy Independence Day.